ஆக்சுவலாக படத்தில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் நான் ரியல் லைஃப்லேயும் தான் அந்த மாதிரி தான். ஸோ நான் தான் நினைப்பேன் இல்லை, மேபி அதனால தான் ஐ எம் ஏபிள் டு போர்ட்ரேட் பெட்டரோ அப்படின்னு. நான் ரொம்பவே ஐ எம் வெரி சென்சிட்டிவ், வெரி சாஃப்ட் ஹார்ட்டட் அண்ட் பசங்கன்னா ஐ வில் டூ எனி திங் ஃபார் த சில்ட்ரன். அதெல்லாம் உண்மையிலையும் இருக்குது அந்த குணம் கொஞ்சம் நிறையவே, அண்ட் நிறைய டிபெண்ட்டு. இப்போ வந்து பசங்க கிட்டே போய் வாட்ஸ்அப்னால் எப்படிடா பண்ணுறது நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி மாம் தான் நான். எனக்கு நிறைய விஷயம் தெரியாது, ஸோ இன்னும் பசங்க கிட்டத்த போய் அதெல்லாம் கேட்பேன். ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு படத்தில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உண்மையாகவே அதுதானே நம்மன்ற மாதிரி தோணும். ஸோ எல்லாம் சொல்லுவாங்க க்ரௌடில் பார்க்கும்போது உங்களை மட்டும் நீங்கள் எப்படி அப்பாவியாக தெரியறீங்கம்பாங்க. நான் நினச்சிப்பேன் அப்பாவியாக தெரியலை நிஜமாகவே அதுதான் அதான் உண்மை அப்படின்னு நினச்சிப்பேன். ஸோ உண்மையாகவும் நான் அதிலெல்லாம் இருக்கிற அம்மாவுடைய நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது எங்கிட்ட. நான் மேக்ஸிமம் இதோட க்ரெடிட்டாக ஒன்று சொல்கிறேன், எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி சரண்யா வந்து அவங்கள அம்மாவாக பண்ணுறாங்கன்னு உடனே சூப்பராக அவங்க அம்மாவை பண்ணுறாங்கன்னா சூப்பராக இருக்குன்னு. ஸோ எங்கள் சொந்தமாகவே வந்து எங்கள் அம்மாவை பண்ணால் நல்லாயிருக்கும் அதுவே எனக்கு, அதுவே எனக்கு நிறைய பேர்கிட்டருந்து வந்திருக்கு. இப்போ நம்ம உதயநிதியோட நான் அம்மாவை நடித்த உடனே எனக்கு துர்காணி என்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்கிட்ட சொன்னாங்க, நான் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்கு என்ன மாதிரியே இருக்கும் உன்னை பார்க்க அப்படின்னாங்களா. எனக்கு அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டு. ராம் நடித்த பிறகு எனக்கு ஜீவா அம்மா ஒரு தடவை ஃபோனில் லைனில் வந்தாங்க, ஃபோனில் அழுகுறாங்க என்கிட்ட, நான் என் பையன்கிட்ட பேசுகிறதெல்லாம் மாதிரியே நீ பேசின அப்படின்னு அழுதாங்களா. அது வந்து ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது, உண்மையான ஒரு அம்மாவே நமக்கு ஃபோன் பண்ணி என்ன மாதிரியே நீயும் என் பையன்கிட்ட இருக்கேங்கிறதெல்லாம் பெரிய லக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு மதர்ஸ் நிஜமாவே என்கிட்ட பேசியிருக்காங்க, விச் இஸ் லைக் பெரிய விஷயம். ரெமோ பண்ணும்போது ரெமோல அம்மா இவங்க இவருக்கு சிவா சிவகார்த்திகேயன். ஸோ அங்கே என்ன அப்போ இது பண்ணிட்டு பார்த்தியா எங்கள் அம்மா எடுத்துருப்பா சரண்யா அம்மா உனக்கு யார் அம்மா அப்படின்னு சிவா அம்மா நான் சொல்லுவேன் இந்த மாதிரி எப்பா காமெடி நீங்கள் எந்த படத்துலப்பா அம்மா அப்பெல்லாம் காமிச்சிங்க அவன் எங்கேருந்து வரான் என்ன வேலை செய்யறா எதுவும் தெரியாது, அவன் பாட்டுக்கு வருவான் ஹீரோ லவ் பண்ண போனா கூட போவான். ஆமா நாங்கள் போவோம் அது சொன்ன ஃபோன் பண்ணிட்டு பார்த்தீங்களா எனக்கு அம்மா யாத்திரமா போ சரண் அம்மையே சூப்பர்பா நம்ம ஃபேமிலிக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம். தனுஷ் சார் அவரு கூட ஏதாச்சும் மறக்க முடியாதுன்னு விஐபி டைம்ஸ்ல. விஐபி கதை சொல்ல வந்ததே தனுஷ் தான். அப்போ கதை சொல்ல வரும்போது என்கிட்ட அவருக்கு வந்து எனக்கு வெஜிடேரியன் ஃபுட்டு சமைச்சு வைக்க சொன்னார். ஸோ வத்த குழம்பு இதெல்லாம் மெனு ஒன்று சொன்னார், அதெல்லாம் சமைச்சு வைங்க நான் கதை சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு போகிறேன்னு. சரி நான் சாப்பாடு மட்டும் நல்லா செஞ்சு வச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு அப்புறம் தான் கதை சொன்னார். கதை சொன்னோன்னே எனக்கு கதை வந்து எனக்கு ரொம்ப சுமாராக தோணுச்சு, ஏன்னா எனக்கு அதில் நான் இல்லவே இல்லைன்னு தோணுச்சு. ஸோ நான் சொன்னேன் இதில் எதுக்கு எனக்கு வந்து கதை சொன்னீங்க, இது நான் இது ஒன்றுமே இல்லை இதில் பாதியில் செத்து வேற போகிறேன், இது ஒரு பெரிய ரோல்னு எனக்கு வேறு வந்து சொல்கிறீங்க அப்படி சொன்னேன். நீங்கள் பாருங்கள் படம் வரட்டும் அப்புறம் பாருங்கன்னாரு. நான் வந்து எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போ எங்கிட்ட சொன்னார் உங்களுக்காக ஒரு பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் பண்ணுங்கள் என்னை நம்பி பண்ணுங்கன்னாரு. ஸோ லிட்ரலி நான் நம்பி பண்ணேனே தவிர எனக்கு அது ரொம்ப இன்வால்வாக பிடிச்சலாம் நான் ஆரம்பிக்கலை. நடிக்கும் போதுமே எனக்கு பொசுக்கு பொசுன்னு சீன் தீந்து போன மாதிரி இருந்தது, இன்னும் ஒன்றுமே பண்ணல அதுக்குள்ளே சீந்து முடிஞ்சு போச்சேன்ற மாதிரியே இருந்தது. டப்பிங் வந்து எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு, இவ்வளோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இத்தனை அந்த படத்தில் இமோட் ஆகிருக்கு, அதாவது எங்கெங்கேயோ காயின் பண்ணி இந்த சீனுக்கு அப்புறம் அது அது அந்த சீனுடைய ஆழம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற சீன்ஸ் கொடுத்து அது எங்கேயோ எலிவேட் ஆகி போயிடுச்சு. ஸோ நான் என்னமோ நினச்ச ஒன்றுமே இல்லைன்னு நினச்ச ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு நேம் கொடுத்துருக்கு. ஸோ அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்.